fourth question is the find x so that x plus 6, x plus 12 and x plus 15 are in GP. அதாவது கொடுத்திருக்க மூணு டம் ஜிபியில இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பட் அது ஜிபியில இருக்கணும்னா x வந்து xோட வேல்யூ என்னவா இருக்கணும், அதுதான் நம்மளோட question. ஓகே, ஜிபியில இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, எது வந்து கரெக்டா இருக்கும்? ஒண்ணுமே இல்லைங்க, காமன் ரேஷியோ வந்து இருக்கும் அப்படின்ற கன்க்ளூஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அதே கான்செப்ட் வச்சுதான் போட போறோம். ஒண்ணுமே இல்லை, இந்த கொடுத்துருக்க மூணு டேர்மும் ஜிபியில இருந்துச்சுன்னா நிச்சயமா அதோட காமன் ரேஷியோ ஈக்குவலா இருக்கும். ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அதை எடுத்துக்கிறேன். ஸோ காமன் ரேஷியோன்னு சொல்லும் போது T2/T1 அண்ட் ஆல்சோ T3/T2 இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்ன்ற கன்க்ளூஷன் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்ப அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. T2 அப்படின்னு சொல்லும் போது x plus 12/ T1 அப்படின்னு சொல்லும் போது x plus 6, T3 அப்படின்னு சொல்லும் போது x plus 15/ T2 அப்படின்னு சொல்லும் போது x plus 12. ஓகே, இப்படியே இருந்தால் என்னால் நிச்சயமாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு டினாமினேட்டர்ல எதுவும் இருக்க வேணாம், நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ் பிளஸ் டுவெல் இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இந்த சைடு வந்து எக்ஸ் பிளஸ் டுவெல் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டுவெல் இருக்கும், இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இந்த சைடு மல்டிப்ளை ஆகிடும். ஸோ எக்ஸ் பிளஸ் 15 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 6 இந்த மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இது எதுவும் இல்லை, எக்ஸ் பிளஸ் டுவெல் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டுவெல்ன்றது எக்ஸ் பிளஸ் டுவெல் த ஹோல் ஸ்கொயர், அந்த ஐடென்டிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மல் மல்டிப்ளிகேஷனுக்கே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா அதையும் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டுவெல் எக்ஸ் பிளஸ் டுவெல் எக்ஸ் பிளஸ் டுவெல் டுவெல் சார் 144 அப்படின்னு இந்த சைடு வந்துருக்கு. ஈக்குவல் டு அதர் சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 15x பிளஸ் 6 × 15 அப்படின்னு சொல்லும் போது 19 அப்படின்னு வந்துருக்கு. ஓகே, எக்ஸ் வந்து ரெண்டு ரெண்டாக இருக்குது, நம்ம அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 12 + 12 = 24x பிளஸ் 144 அது வந்து இந்த சைடு இருக்கு. அது அதர் சைடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 21x பிளஸ் 90 அப்படின்னு இருக்கு. ஓகே ஃபைன், ஸோ இதை வச்சு சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். ஒன்றுமே இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு சைடும் காமனாக இருக்கு இல்லையா. ஸோ அது ஒரே சைடை எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருந்தாலும் கேன்சல் ஆகிடும். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டே கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ மிச்சம் இருக்க டேர்ம்ஸில் எக்ஸெல்லாம் ஒன் சைட், நம்பர்ஸ்லாம் தி அதர் சைடுன்னு நான் கொண்டு வரேன். ஸோ ஆல்ரெடி 24x இங்கே இருக்கு, 21x பிளஸ்ன்னு இருக்கு. ஸோ தி அதர் சைட் போடும்போது -21x ஆயிடுது. ஆல்ரெடி இங்கே 90 இருக்கு, பிளஸ் 144 தி அதர் சைட் வரும்போது -144 அப்படின்னு மாறிடுது. ஓகே, ஒன்றுமே இல்லை, டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் படி பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 24x மைனஸ் 21x சொல்லும்போது 3x, 90 − 144 அப்படின்னு சொல்லும்போது -54 ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -54/3 அப்படின்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா -3 × 3 = 2 = 18 அப்படின்னு வந்து. ஸோ நம்மளோட கரஸ்பாண்டிங் எக்ஸோட வேல்யூ -18 அப்படின்னு இருக்கும் போது இந்த மூணு நம்பர்ஸும் நிச்சயமாக ஜிபியில் தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸசைஸ் 2.7 ஃபிஃப்த் க்வெஸ்சன் தான், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஜிபி. அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் மொத்தமாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஒரு க்ளூனா, உங்களோட ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இருக்க லாஸ்ட் டேர்மையும் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஏபியாக இருந்தால் ஈஸியாக ஒரு ஃபார்மில் என்னோட வேல்யூ கண்டுபிடிப்போம். எப்படி L − A/D + 1 அப்படின்ற ஃபார்மில் போட்டு கண்டுபிடிப்போம். பட் ஸ்டில் ஜிபியில் லாஸ்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்றதுக்கு தனி ஃபார்ம்லாம் கிடையாது. ஒன்றுமே இல்லை, நம்ம ஜென்ரல் டேர்ம் இருக்கு இல்லையா, அதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணுவோம். ஸோ நம்ம ஜென்ரல் டேர்ம் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க வேல்யூவில் எடுத்து எழுதிக்கலாம். ஏ அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் 4, காமன் ரேஷியோ அப்படின்ற போது T2/T1, ஸோ 8/4 விச் இஸ் 2. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கத நான் TN எடுத்துக்கிறேன். ஸோ TN வந்து 8.92. ஓகே, கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் இதுதான். ஸோ நம்ம TN ஃபார்முலாவில் போட்டு வாங்க சமம் பிடிப்போம். ஸோ TN வேல்யூ, TNோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா AR·(n−1). இங்கே n மட்டும்தான் நம்மளுக்கு தெரியாது, மற்ற எல்லா வேல்யூஸும் தெரியும். அதனால் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். TNக்கு பதிலாக நான் 8.92 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஏக்கு பதிலாக 4, ஆர் 2 தெரியும், 2·(n−1).
சோ எனக்கு n மட்டும் தான் வேணும் இல்லையா நம்பர் சொன்னோம்னா நான் அந்த சைடு எடுத்துட்டு போலாம் சோ 4 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இது அதர் சைடு போகும்போது டிவிஷனுக்கு போயிடும் சோ 8.92 பை 4 is equal to 2 power n minus 1 அப்படின்னு சொல்லலாம் ஓகே 8.92 4 ஆல டிவைட் பண்ணா 2 0 4 முடியும் So 2048 வேற எதுவும் இல்லை 2 power 11 இந்த சைடு இருக்கிறத நான் அப்படியே வச்சுட்டேன் ஓகே ஃபைன் நான் எதுக்கு இப்போ எக்ஸ்பனண்ட்டாக மாற்றும் ஆல்வேஸ் ரிமம்பர் ரெண்டு சைடு அதாவது ஈக்குவல் டு நடுவில் இருக்க ரெண்டு சைடு வந்து ஒரே பேஸ் இருக்குது எக்ஸ்பனண்ட் ஃபார்மில் வந்து ஒரே பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பவர்ஸை ஈக்குவேட் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பவர் 11 இங்கே பவர் n மைனஸ் 1 நம்மளுக்கு என்ன தான் தேவை இல்லையா ஸோ பவர்ஸை ஈக்குவேட் பண்ணுங்கள் ஸோ 11 இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 வரும் மைனஸ் 1 இந்த சைடு வந்தால் பிளஸ் 1 ஆயிடும் ஸோ 12 ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னா என்னோட வேல்யூ 12 அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஜிபி ஸ்டார்டிங் வித் 4 8 16 8192 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க அந்த கொடுத்துருக்க ஜிபியில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 டேர்ம்ஸ் இருக்கும் ஸோ நம்ம ஃபிஃப்த் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் ஏதோ அதே மாதிரி ஒரு சீக்வென்ஸ் கொடுத்து இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ கொடுத்துருக்காங்க காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லும் போது ஆர்ன்னு சொல்லும் போது T2/T1 விச் இஸ் 1/9/1/3 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரெண்டு ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கட்டும் செகண்ட் ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ 3/1 அப்படின்னு வரும் ஸோ யோர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 1/3 ஓகே ஏ தெரிஞ்சிருச்சு ஆர் தெரிஞ்சிருச்சு அண்ட் ஆல்சோ உங்களோட டிஎன் வேல்யூ கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேர்ம் 1/2187 ஸோ வாங்க டிஎன் ஃபார்முலாவில் போட்டு என் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம் ஸோ டிஎன் ஃபார்முலா என்னது ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1 ஸோ இப்போ நோன் வேல்யூஸ்லாம் போடலாம் டிஎன் சொல்லும்போது 1/2187 இஸ் ஈக்வல் டு ஏ அப்படின்னு சொல்லும் போது 1/3 இன்டூ ஆர் அப்படின்னு சொல்லும் போது 1/3 பவர் என் மைனஸ் 1 ஓகே ஸோ 3 வந்து இங்கே டிவிஷனில் இருக்குது ஸோ அதர் சைட் கிராஸ் மல்டிப்ளை ஆகும் போது மேலே நியூமரேட்டருக்கு போயிடும் இல்லையா ஸோ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா 3/2187 இஸ் ஈக்வல் டு 1/3 பவர் என் மைனஸ் 1 இப்படின்னு மாற்றிக்கிறேன் ஸோ 3 வந்து கேன்சல் பண்ணனா 1/7 3 2 6 9 1/7 1/7 2 9 1 is equal to 1/3 பவர் என் மைனஸ் 1 ஸோ நான் ஆப்வியஸ்லி அது ஃபர்ஸ்ட் சம்க்கு சொன்னேன் இல்லையா நம்ம எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்மில் மாற்றணும்னா சம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஸோ 729 நான் எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்மில் மாற்றுறேன் இங்கே இருக்க ஒரு க்ளூ என்னன்னா நம்மளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு 3 மாற்றணும் ஸோ இதை பார்த்தாலே நம்மளுக்கு எந்த நம்பர் அங்கே போடணுன்ற ஒரு ஐடியா வந்துடும் ஸோ நான் 3 ஆல் பண்ணுறேன் 3 2 6 3 4 12 3 3 திருப்பி 3 ஆல் பண்ணுறேன் 81 திருப்பி 3 ஆல் பண்ணுறேன் 27 திருப்பி 3 ஆலனா 9 திருப்பி 3 ஆலனா 3 ஸோ 1/729 729 சொல்லும் போது 3/6 அப்படின்னு என்னால் மாற்ற முடியும் So 1/3/6 is equal to இந்த n-1 ஆக்சுவலாக நியூ ஒரு காமன் பவர் மாதிரி
அது நியூமரேட்டருக்கு போகும் டினாமினேட்டருக்கு போகும் சோ 1 பவர் எனிதிங் 1 தான் சோ அத பத்தி கவலைப்பட வேணாம் கீழ இருக்க டினாமினேட்டருக்கு 3 பவர் n minus 1 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு எக்ஸ்போனன்ட்ஸ்ல இருக்க பேஸ் சேமா இருக்கும் போது நீங்க ஈக்குவேட் பண்ணும்போது பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணா போதும் சோ 6 is equal to n minus 1 அப்படினு வரும் which implies n is equal to 6 plus 1 which is 7 சோ நம்மளுக்கு கொடுத்திருக்க ஜிபி கொடுத்திருக்க ஜிபி 1/3 1/9 அத மாதிரி ஜிபி ஃபைனல் டம் 1/2187 அப்படினு வந்துச்சுனா அதுல மொத்தமா எத்தனை டம்ஸ் அப்படினு இருக்கும்னு கேட்டா 7 டம்ஸ் இருக்கும் எப்படி பண்ணோம் ஒண்ணுமே இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு 3 ஆ ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ்போனன்ட் ஃபார்முலா எழுதணும் சோ தட் நம்ம சம் வந்து ரொம்ப சிம்பிளாவே முடிஞ்சிருச்சு